Hey guys, my name is Kaushik and welcome back to LetCode. So, in our previous video, we saw the interface and the interface on the Selenium language and the web driver concept. In this video, the abstract class is how to use the detail. Okay, so abstract, in the previous video, we interface declare. Interface declare RBI. Last time, we saw the function, default function and static function use pannalam appdi sollinda, but adha eppadi call pannanum solla maranduten, so adha vandu quick ah paathalam. So nama customer ku la ponen appdina inga vandu rbi ku vandu nama reference create pannirukom. Okay, so idu vandu object enaga class, idu vandu reference variable enaga, idu vandu interface. Okay, so inga vandu my rbi dot call panna appdina housing loan. Okay, so on the default function direct ah appdi vandu call pannitom. On the static function call பண்ணோம் அப்படினா डायरेक्टली வந்து static variable எப்படி reference பண்ணுவோமோ, static function எப்படி reference பண்ணுவோமோ அதே மாதிரி rbi dot bike loan அப்படினு கால் பண்ணலாம். Okay, so ரெண்டு simple function தான். So இது வந்து default னா like object base பண்ணி create பண்றது, reference variable வச்சு create பண்ணிருக்கோம். Bike loan வந்து நம்ம static னால डायरेक्टली அந்த interface dot இது வந்து கால் பண்ணிக்கும். Okay, so for example இப்போ இத ரன் பண்ணி பார்த்தறலாம். So right click run as java application. And obviously bike loan varudhu, housing loan kulla sys out la edhume kuduthiruk maata, so ingeyum varala, check panikalam. And ulle pona appadina ama sys out la edhum kudukala, so get loan adin summa nam understanding kaga get loan adin solli or sys out statement undu pona. Okay, so innoradi customer run panni paathalam. Okay, okay, so ipo dhaan vandu call pannom default and static function. Okay, so inik topic kulla poidom, adhaavadhu okay, abstract class, correct. So abstract class வந்து ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வந்து இன்டர்ஃபேஸ் இருக்கு. இன்டர்ஃபேஸ் வந்து ஆர்பிஐ அப்படின்னு சொல்லி உள்ள வந்து ஒரு மூணு ஃபங்க்ஷன் அண்ட் ரெண்டு டிஃபால்ட் அண்ட் ஒரு ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் வந்து போட்டிருக்கோம், ஒரு வேரியபிள் வந்து இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எபிசோட் 33 அதே பேக்கேஜ்குள்ள எடுத்துடுறேன், அப்போ தான் அந்த கண்டினியூட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே வந்து நியூ ஒரு கிளாஸ் வந்து ஒர்க் கிரியேட் பண்ணுறேன். ஸோ புதுசாக வந்து எச்டிஎஃப்சி HDFC HQ ஹெட் குவார்டர்ஸ் வருது. ஸோ இது பேங்க்னால அவிசா அவங்களும் வந்து ஆர்பிஐ சொல்றது கேட்டுதான் ஆகணும். ஸோ இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர்பிஐ. ஓகே, ஸோ இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர்பிஐனா அங்கே இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஓவர் ரைட் பண்ணி ஆகணும். ஸோ ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் அப்படின்னு கொடுத்துலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேன் கார்டு மேண்டேட்டரி வருது, ஆதார் கார்டு மேண்டேட்டரி அப்படின்னு வருது, அண்ட் ஆதார் கார்டு மேண்டேட்டரி வித் பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து வருது. ஓகே, ஏதோ ஒரு காரணத்தினால எச்டிஎஃப்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா பேன் கார்டு மேலிட்டி அது வந்து எங்களால் ஃபாலோ பண்ண முடியாது, எங்களுக்கு வந்து இப்போ வந்து அது எப்படி ஃபாலோ பண்ணோம் இல்லை எப்படி யூசர் கிட்ட வந்து டேட்டா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல, அஷூரன்ஸ் இல்லை, அதனால நாங்கள் இப்போத்துக்கு வந்து இதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க, ஆர்பிஐ கிட்ட சொல்றாங்க. ஓகே, பட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு கிளாஸ் அப்படின்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்னா ஆப்வியஸாக நம்ம வந்து 100% அதை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், இல்லைனா கம்பைல் டைம் எரர் அடிக்கும். ஸோ கம்பைல் டைம் எரர் வந்து என்ன அர்த்தம், ஆப்வியஸாக நம்மளால அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிளானிங் தெரியல எப்படி பண்ணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிளாஸை வந்து ஆப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக வந்து மாற்றிடலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸே வந்து ரெண்டு சஜஷன் சொல்லுது, ஒன்று வந்து அன்இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணாத மெத்தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது, இன்னொன்று மேக் டைப் ஆஸ் அன் ஆப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுது. அதாவது நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிளாஸ்க்கு முன்னாடி ஆப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு ஒரு கீவேர்டு வந்து வந்துடும். ஸோ இப்போ சேவ் பண்ண அப்படின்னா எனக்கு எரர் வந்து போயிடுச்சு. ஓகே, ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா ஆப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னா ஒரு கிளாஸ்க்கும் ஆப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ், கிளாஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வச்சிருக்கலாம், வேரியபிள்ஸ் வச்சிருக்கலாம், எல்லாமே வச்சிருக்கலாம், கிளாஸ்க்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து இருக்கும். கரெக்ட், அதுதான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட், கிளாஸ்க்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். பட் ஆப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்டர் வந்து இருக்காது. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் இருக்காதுன்னு என்ன அர்த்தம், ஆப்வியஸாக இந்த கிளாஸ்க்கு வந்து நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியல அப்படின்னா இதை யூஸ் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக யூஸ் பண்ண முடியாது. கரெக்ட், அப்போ எதுக்கு இந்த ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே என்ன நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் படி மூணு மெத்தட் வந்து ஆர்பிஐ கொடுக்குது, அந்த மூணு மெத்தடையும் நான் ஃபாலோ பண்ணி ஆகணும். பட் ஏதோ சிச்சுவேஷனால என்னால் இங்கே வந்து அந்த பேன் கார்டு மேண்டேட்டரி வந்து ஃபாலோ பண்ண முடியல. கரெக்ட், ஸோ நம்ம வந்து சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இங்கே சிஸ் அவுட் போட்டுக்கலாம், அது வந்து ஆதார் ஆடட் அப்படின்னு சொல்லி போட்டுறேன். அண்ட் இங்கே வந்து சிஸ் அவுட் என்ன வாங்குறோனோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே,
ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு வந்து நம்மளால ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் பிரான்ச்சு. சப்போஸ் நம்ம வந்து ஒரு சென்னை பிரான்ச்சில் வந்து ஒரு எஸ்டிஎஃப்சி ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ எஸ்டிஎஃப்சி சென்னை அப்படின்னு போகிறோம். ஓகே, ஸோ இது வந்து சென்னை பிரான்ச். சென்னை பிரான்ச்சில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே, வி நோ ஹவு டு கெட் த பேன் கார்டு, எங்களுக்கு பேன் கார்டு எப்படி வாங்கணும்னு தெரியும், நாங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கிறோம் யூசர்கிட்ட அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அந்த பேன் கார்டு ஆர்பிஐ சொன்ன மெத்தட் வந்து இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்டிஎஃப்சி இங்கே வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் சொல்ல முடியாது. ஓகே, இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர்பிஐ சொல்ல முடியாது. எனக்கா எஸ்டிஎஃப்சி சென்னை வந்து யாரோட சப் டிவிஷன் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி ஹெட் குவார்ட்டர்ஸோட. ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆல்ரெடி ஆர்பிஐ ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா சென்னை பிரான்ச்சு அஃப்கோர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆர்பிஐ திருப்பியும் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம், பண்ணக்கூடாதுன்னா பண்ணலாம் தாராளமாக, இதுவும் கிளாஸ் தான். நம்ம எக்ஸாம்பிள் ஏற்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் சென்னை பிரான்ச் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்ப்ளிமெண்ட்ஸ் எஸ்டிஎஃப்சி ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு இம்ப்ளிமெண்ட்ஸ் யாரை பண்ண முடியும், இன்டர்ஃபேஸை மட்டும் தான் பண்ண முடியும். பட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் எஸ்டிஎஃப்சி ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து என்னது, ஆப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் தானே. ஸோ ஆப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் இருக்கிறத ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம எக்ஸ்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எக்ஸ்டென்ட்ஸ் வந்து ஒரு கீவேர்டு இம்ப்ளிமெண்ட்ஸ் மாதிரி. எக்ஸ்டென்ட்ஸ் எக்ஸ்டென்ட் கிளாஸ் டு கிளாஸ் அப்படின்னா எக்ஸ்டென்ட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணோம். கிளாஸ் டு இன்டர்ஃபேஸ் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, எஸ்டிஎஃப்சி சென்னை எக்ஸ்டென்ட்ஸ் யாரை வந்து அப்படின்னா எஸ்டிஎஃப்சி ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சொல்லுது. குவார்ட்டர் இல்லை, எஸ்டிஎஃப்சி ஹெட் குவார்ட்டர்ஸை வந்து பண்ணுது. ஓகே, இங்கே ஆஸ் சூன் அஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு எரர் வந்து, என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பூலியன் கார்டு வந்து, ஐ மீன் பூலியன் கார்டு இல்லை, பூலியன் பேன் கார்டு மேண்டேட்ரி அது வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து ஓவர் ரைட் பண்ணுது. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஆர்பிஐயில் வந்து இங்கே மூணு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒன்று வந்து ஆதார் கார்டு, ரெண்டு ஆதார் கார்டு, இன்னொன்று வந்து பேன் மேண்டேட்டரி. ஓகே, ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து அப்போ தெரியல அந்த பேன் கார்டை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து அப்ட்ராக்ட் கிளாஸ் ஆகிட்டாங்க. அப்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னா எனக்கு பிளானிங் தெரியல இன்னும், பட் எனக்கு அது லேட்டர் ஆன் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பேன், அதனால நான் இப்போது வந்து அப்ட்ராக்டாக மாறிடுறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகே, அண்ட் எஸ்டிஎஃப்சி சென்னை என்ன பண்ணுது அப்படின்னா, ஓகே எனக்கு வந்து தெரியும் நான் ஆன்லைனில் வந்து எல்லாருக்கிட்டையும் டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிப்பேன், ஸோ இப்போ நான் வந்து அதை ஓவர் ரைட் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இங்கே வந்து எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு பண்ணணும். இப்போ இந்த கிளாஸ் தான். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ கஸ்டமர் யாருன்னா வராங்க அப்படின்னா, அண்ட் அவங்க வந்து ஆர்பிஐ, ஐ மீன் என்ன பேங்க் அது, எஸ்டிஎஃப்சியை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இங்கே வந்து எஸ்டிஎஃப்சி சென்னை அதோட ஆப்ஜெக்ட் யூஸ் கிரியேட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நியூ எஸ்டிஎஃப்சி சென்னை அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, அண்ட் தென் ஃபாலோட் பை சென்னை டாட் ஆதார் கார்டு மேண்டேட் இருக்குது, ஆதார் கார்டு மேண்டேட் வித் ஓவர் ஹண்ட்ரட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஹவுசிங் லோன் வருது, பேன் கார்டு மேண்டேட் வந்து எல்லாமே வந்து வந்துருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து அப்ட்ராக்ட் கிளாஸோட டெஃபினேஷன்ஸ். ஸோ அப்ட்ராக்ட் கிளாஸ்னால் என்ன அர்த்தம், இப்போ எனக்கு வந்து 100% இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியலனால அப்படின்னா அப்போ அந்த கிளாஸை வந்து அப்ட்ராக்ட் கிளாஸாக மாற்றிடுவோம். ஆனால் அப்ட்ராக்ட் கிளாஸை வந்து யூஸ் பண்ண முடியுது டைரெக்டாக, ஒரு சப் கிளாஸ் அதுக்கு இருக்கணும். ஓகே, ஸோ எக்ஸ்டெண்ட் அப்படின்னாலே பேரண்ட் டு சைல்டு அந்த கான்செப்ட் வந்து வந்துடும், அது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஆப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை வந்து நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் கிளாஸ், எப்பவுமே ஒரு கிளாஸ் டு கிளாஸ் வந்து எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம், கிளாஸ் டு இன்டர்ஃபேஸ் வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ்கின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் ஆப்வியஸாக இதுவும் ஒரு கிளாஸ்னா இந்த கிளாஸ்லேயே வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வச்சிருக்கலாம், வேரியபிள்ஸ் வச்சிருக்கலாம், எப்படி மற்ற கிளாஸஸ்லாம் இருக்கும் அதே மாதிரி சேம் கிளாஸஸ் தான். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இந்த கிளாஸ் வந்து ஓவர் ரைட், ஒரு ஓவர் ரைட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும், பிகாஸ் இது வந்து அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த கிளாஸ்ல ஆப்ஸ்ட்ராக் கிளாஸ்லேருந்து வருது. ஓகே, ஸோ இன்டர்ஃபேஸுக்கும் ஆப்ஸ்ட்ராக் கிளாஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு, இது வந்து ஒரு காமனாக கேட்குற இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான். ஸோ இன்டர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா ஒரு கிளாஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, வந்து அப்படின்னா 100% வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும். பட் ஆப்ஸ்ட்ராக் கிளாஸை பொறுத்த வரைக்கும் 100% இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணுன்னா அவசியம் கிடையாது, மேண்டேட்டரி கிடையாது, நம்ம ஏதாவது வந்து ஸ்கிப் பண்ணலாம். பட் என்ன ட்ராபேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிளாஸை வந்து டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது, அந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு சப் கிளாஸ் இருக்கணும், அந்த சப் கிளாஸில் தான் விட்டு போன அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும், அப்போ தான் வந்து அந்த கிளாஸை வந்து யூஸ் பண்ண விடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இன்டர்ஃபேஸ் அண்ட் ஆப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட கான்செப்ட். ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நல்ல முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், சீ இன் தி நெக்ஸ்ட் ஒன் வித் வெரி சூன். I'm not afraid of the dark.